அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நெட் மதிப்பெண்கள் மூலம் பிஹெச்டி சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி இப்போ அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங்ஸ் வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024-25 கல்வியாண்டு முதல் தேசிய தகுதி தேர்வு அதாவது நெட் மதிப்பெண்கள் மூலம் முனைவர் பட்டத்திற்கான பிஹெச்டி சேர்க்கை நடத்தப்படும் என பல்கலைக்கழக மானியக்குழு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் தனித்தனியாக நுழைவுத் தேர்வுகள் நடத்துவதை தெரிவிப்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக யூஜிசி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யூஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் கூறியதாவது 2024-25 கல்வியாண்டு முதல் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் நெட் தேர்வு மதிப்பெண்களை கொண்டு பிஹெச்டி பட்டத்திற்கான சேர்க்கையை மேற்கொள்ளலாம். இதன் மூலம் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் தனித்தனியாக நுழைவுத் தேர்வு நடத்துவது தவிர்க்கப்பட்டு ஒரே முறையின் கீழ் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு பதிலாக இந்த நெட் எக்ஸாம்ஸோட மார்க்ஸ் வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா இருமுறை நெட் தேர்வு நடத்தப்படுகிறது. இம்முறையில் இருமுறையில் ஏதேனும் ஒரு முறை பெற்ற மதிப்பெண்ணை கொண்டு மாணவர் கல்வி நிறுவனங்களில் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், என்ன மார்க்ஸ் வந்து அட்மிஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை. இந்த நடைமுறை நாட்டில் நல்ல கல்விச் சூழலை மேம்படுத்துவது அறிவு சார்ந்த முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், மினிமம் இந்த மார்க்ஸ் இருந்தால் அட்மிஷன் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் இன்னும் சொல்லலை. அப்படி ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து சொன்னாங்கன்னா அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.